ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோன் ஆப்பு உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. கவர்மெண்ட் வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி. இது எதனால் அன்இன்ஸ்டால் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். ஆன்லைனில் லோன் வாங்குறதுக்கு நிறைய லோன் ஆப்புகள் வந்து இருக்க தான் செய்யுது. அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் 7 Days லோன் ஆப்பு, இது ப்ளே ஸ்டோர்லேயே வந்து இன்னும் இருக்க தான் செய்யுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இல்லாத பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக வந்து ஷோ ஆக தான் செய்யுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வளம் வந்துட்டு தான் இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக. அதை தெரியாமல் மக்கள் அதை கிளிக் பண்ணி லோனை வாங்கி ஒரு சின்ன தொகையை கொடுப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய தொகையை நம்மகிட்ட வந்து ஆட்டை போட்டுருவானுங்க. நம்மளுடைய டேட்டாஸ்லாம் வந்து திருடி நம்மளே வந்து பிளாக்மெயில் பண்ணி, நம்ம என்ன தான் லோன் கட்டினாலுமே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லோன் கட்டலை, அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி லிங்க் மூலமாக பணத்தை வந்து நம்மளை ஏமாற்றுவானுங்க. இப்படி நிறைய வந்து ஃபோர்ஜரி வேலை வந்து நடந்துட்டு தான் இருக்குது இந்த லோன் ஆப்பு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிற லோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 Days லோனு தான். இந்த லோன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க, ரிப்போர்ட் பண்ணி கூகுள் தரப்புலேருந்து. ஏன்னா இந்த லோன் ஆப் பண்ண விஷயங்கள் அந்த மாதிரி, லோன் வந்து எடுத்தோம்னா 7 Days வந்து கெட்ட சொல்கிறது, 7 Days வந்து லோன் கட்ட முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃபோட்டோவை எடிட் பண்ணி மார்விங் பண்ணி அவங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து அனுப்புவாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து மறுபடியும் வந்து கட்டலைன்னா அவங்க வாட்ஸ்அப் நம்பரில், அதாவது அவங்க காண்டாக்டில் இருக்கிற எல்லா வாட்ஸ்அப் நம்பருக்கும் வந்து அனுப்புவாங்க, அவங்க ரெஃபரன்ஸ் நம்பருக்கு அனுப்புவாங்க. இப்படி பண்ணுற பட்சத்தில் நிறைய கஸ்டமருக்கும் வந்து இப்படியே பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க. அப்படி எல்லாருமே வந்து ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா கேஷ் எக்ஸ்பென் யூ ஃபினான்ஸ் அசிஸ்ட் லோன். இந்த ஆப்பு தான் வந்து இப்போ உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து யார் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்கன்னா, இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் சைபர் தோஸ்து என்னும் நிறுவனம் வந்து இந்த எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்கிறாங்க. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் மோசடி வந்து நிறைய வந்து வந்துட்டு தான் இருக்குது. அந்த வகையில் இந்த சைபர் மோசடியில் வந்து ஈடுபட வச்சு மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு பல விதமான வந்து தந்திரங்களை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த ஆப் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மக்களை வந்து டார்ச்சர் பண்ணி, அதாவது த்ரெட் பண்ணி நம்மளுடைய பணத்தெல்லாம் வந்து ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா சைபர்ஸ் தோஸ்து இவங்க வந்து எக்ஸ் சமூக வலைதளத்தில் வந்து பகிர்ந்திருக்கிறாங்க. கேஷ் எக்ஸ்பேண்ட் யூ ஃபினான்ஸ் அசிஸ்டண்ட், இந்த கடன் செயலியை வந்து உங்கள் மொபைலில் இருந்துச்சுன்னா உடனடியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதிலையும் பார்த்திங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கும்போது 1 lakh பேர் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு ரேட்டிங் 4.4 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. 7.19, அதாவது 7000 மேற்பட்ட மதி எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டிங் வந்து இதுக்கு வழங்கியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இல்லை, பேன் பண்ணிட்டாங்க. சப்போஸ் உங்களுடைய மொபைலில் வந்து இந்த ஆப் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக உடனடியாக வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் போய் ப்ராப்பராக வந்து பெர்மிஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி அந்த டேட்டா ஸ்டோரேஜ்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த லோன் ஆப்பில் லோன் எடுத்து தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.